பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து. இரண்டைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 1:17. ராஜாவாகிய அகஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானதால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். வஸ்தி ராஜா குட்டா வான வர வேண்டியதானே? ராஜா குட்டா வரம் நான் வரமாட்டேன்னு ஏன் சொல்கிறீங்க? மணவாளன் குட்டா மணவாட்டி வர வேண்டியதானே? நீ மணவாட்டி அவர் மணவாளன், அவர் ராஜா. நம்மளை ராஜ ரீக ஆசாரி கூட்டமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. வானா வா, போனா போ, செய்னா செய், கொடுனா கொடு, எடுனா எடு, வேண்டானா வேண்டாம், இது வேணும்னா வேணும். அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதானே? இறுதியத்தில் 1000 ஆசைகள் இருக்கட்டும், 1000 விருப்பம் இருக்கட்டும், 1000 எண்ணங்கள் இருக்கட்டும், அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு அந்த ராஜா என்ன சொல்கிறாரு செய்ய வேண்டியதானே? நீ வரமாட்டேன்ட்டீங்க, உங்கள் ராஜாத்திங்கிற ராஜ ஸ்திரீங்கிற பட்டமே இழந்துட்டீங்க, தேவ திட்டமே இழந்துட்டீங்க, தேவ சித்தமே எழுதிட்டீங்க, நீங்கள் கடந்துட்டீங்க. எஸ்தர் உள்ளே வந்துட்டாங்க பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்னொன்று சொல்லும்போது ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய சான்ஸ் போயிடுது, இன்னொருத்தருக்கு ஒரு சான்ஸ் உண்டாயிடுது. இக்காரணத்து கொண்டு மகனே மகளே, உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறதை செய்து முடிக்கணும். என்னை கொண்டு செய்கிறதை என்னை மட்டும் கொண்டு செய்து முடிக்க, உங்களை கொண்டு செய்கிறதை உங்களை மட்டும் கொண்டு செய்து முடிக்க, ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். உங்களை கொண்டு செய்கிறது நீங்கள் இல்லாமல் என்ன கொண்டு செஞ்சிடக்கூடாது, என்ன கொண்டு செய்கிறது உங்களை கொண்டு செஞ்சிடக்கூடாது. அதான் நடந்துச்சுங்க. வாந்தான் சொன்னார், ஒன்றும் பெருசாக சொல்லலை. வரமாட்டேன், எதுக்கு இந்த ஆர்கியூ? வானா வர வேண்டியதானே? 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், கூப்பிட்டவர் யார்? உன் புருஷன் தானே, உன் துணை தானே, வர வேண்டியதானே? மணவாளன் கூப்பிட்ட மணவாட்டி வர வேண்டியதானே? நான் சொல்கிற மணவாளன் இயேசு, நான் சொல்கிறேன் ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தர் இயேசு. அவர் சொல்லுக்கு அப்படியே செய்யுங்க. நானும் ஊழியத்துக்கெல்லாம் வரமாட்டேன், நானும் அதை செய்ய மாட்டேன். ப்ளீஸ் டோன்ட் சே லைக் தட் மை பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்படியே செய்யுங்க, தக்க வைத்துக் கொள்வீர்கள் ராஜரிக பட்டத்தை. தேவன் தந்த கிருபையை தக்க வைத்துக் கொள்ள, தேவன் தந்த மகிமையை தக்க வைத்துக் கொள்ள, தேவன் தந்திருக்கிற அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ள, தேவன் தந்த கிருபைகளை தக்க வைத்துக் கொள்ள, தேவன் தந்த மகத்துவங்களை தக்க வைத்துக் கொள்ள, தேவன் தந்த வாக்கு தத்தங்களை தக்க வைத்துக் கொள்ள, தேவன் தந்த தரிசனங்களை தக்க வைத்துக் கொள்ள. இழந்து விடாத படிக்கு, கைவிட்டு போயிட விடக்கூடாது படிக்கு. எத்தனை காலம் யோசித்திருப்பான், ஐயோ வான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் வந்திருந்தா நலமாயிருக்குமே, இன்றைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று எத்தனை காலம் யோசித்திருப்பான். காலம் கடைசி வரைக்கும் நான் இருக்க வேண்டிய இடத்துல வேறொருவரை கர்த்தர் நிறுத்தி விட்டாரே. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் சொல்றதை அப்படியே செஞ்சிருங்க. இன்னைக்கு சொல்றதை உடனே செஞ்சுங்க. கொடுத்த கொடுத்துருங்க. அது மோதிரமா இருந்தானா, செயினா இருந்தானே, அது பணமா இருந்தானா, நிலமா இருந்தானே, ஆத்மா ரொம்ப முக்கியம். உலகம் முழுது ஆதரப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? சரீரத்தில் சுகம் இருக்கா, பலன் இருக்கா, கிட்னி லிவர் லங்ஸ் ஹார்ட், அக்கா தங்கச்சி யூட்ரஸ் எல்லாம் நல்ல நார்மலாக வேலை செய்தா, இதை விட பெருசு என்னங்க இருக்கு? வான்னா வா, செய்னா செய், போனா போ, கொடுனா கொடு, எடுனா எடு, இது என்னால் முடியாது சொல்லவே சொல்லாதீங்க. எது பெருசு நமக்கு வாழ்க்கையில்? என் மனவாளனாகி கிறிஸ்து தானே பெரியவர், ராஜாதி ராஜாவாக இருக்கிற கர்த்தர் தானே பெரியவர். இதை மட்டும் மறந்துடாதீங்க, செய்யுங்க. இந்த நாள் சக்ஸஸாக இருக்கும், தோல்வி இருக்காது, ஜெயமாக இருக்கும், தீங்கு வராது, ஆளுகை செய்வார், ரத்தத்துக்குள் வர. ஏ என் பிள்ளை கூப்பிட்டவனே வந்துட்டா பாரு, ஆனால் சந்தோஷப்படுவார். ஏன் பிள்ளை செய்யல செஞ்சுட்டா பாரு, பரலோகம் சந்தோஷப்படும். என் பிள்ளை கொடுனா அப்படியே கொடுத்துட்டான் பாரு, பரலோகம் சந்தோஷப்படும். இந்த கிருபை நாள் நிரப்புவாராக. என்ன உள்ளத்தில் சொல்றாரோ அப்படியே செய்யுங்க, ஏது சொல்றாரோ அப்படியே செய்யுங்க. இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம் உடனே வானத்தின் பலகனை திறக்கும், தூதர்களை அனுப்புவார், காரியம் வாய்க்கும், ஜெயம் உண்டாகும், முடிவில் சாட்சி சொல்வீர்கள். இன்று இரவு நல்ல உறக்கத்தையும் காலை விழிப்பையும் கட்டளையிட சொப்பனங்களை கொடுத்து பேச கிருபை தருவாராக. Take this prophetic word. வியாதி பலவீனங்கள் மாறட்டும் இயேசு நாமத்தில், சுகம் உண்டாகட்டும், நீர்க்கட்டிகள் மறையட்டும், கேன்சர் கட்டிகள் எரிக்கப்படட்டும், விடுதலை சுகம் உண்டாகட்டும். எந்த பிள்ளைக்காய் தாய் அழுதாயோ கர்த்தருடைய கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நற்காரியங்கள் வீட்டில் நடக்கட்டும், நல்ல செய்தி வீட்டுக்குள் வரட்டும், காரியம் வாய்க்கட்டும், காரியம் சித்திக்கட்டும். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம். இந்த நாளில் திருமண நாள் பிறந்தநாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.